வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? நீ ஃப்ரீயா வாங்கிக்க, நான் எவ்வளவு வேணாலும் அதுக்கு செலவழிச்சோம் நாங்க கூட்டி போறோம். எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் என்பது வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் நீ கை கொள்ள வேண்டும் தேவன் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்காங்க. அவர் சொன்னாரு, அந்த தேசத்தை உனக்கு நான் ஃப்ரீயா தான் தரப்போறேன், உள்ள போன பிறகு நீ கை கொள்றதுக்கு தான் கட்டளை கொடுத்தேன்றாரு. நல்லா தெரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சாதான் உள்ள போக முடியும். இல்ல, பரலோகம் என்பது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். சார் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு பேர் என்ன சார்? வாக்கு தத்தம். அடுத்த நாள் வரீங்க, 50,000 ரூபாய் கையில் வச்சிருக்கீங்களா சார்? என்ன சார் வாக்கு தத்தம் பண்ணீங்க, வாங்கி தரேன். சரிப்பா, உன்ட்டு 50,000 இருக்கா? நான் 5 கோடி ரூபா கார் தரப்போறேன் உனக்கு. சரி, பரட்டிட்டு வரேன் சார். அடுத்து ஒரு 2 லட்சம் ரூபா கையில் வச்சுக்கிட்டியா? இது வச்சிருக்கியா, அது வச்சுக்கிறியான்னு கேட்டா இதுக்கு எது நீ சொல்லணும்? ஆ, இதுக்கு வந்து வித்துட்டே போயிருக்கலாம்டா. வாக்கு தத்தம்னா என்ன தெரியுமா? நீ ஃப்ரீயா வாங்கிக்க, நான் எவ்வளவு வேணாலும் அதுக்கு செலவழிச்சோம் நாங்க கூட்டி போயிருந்தோம். எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் என்பது வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அப்ப வாக்கு பண்ணிட்டு அந்த லேண்டுக்குள்ள நீ போயிருவடா, ஃப்ரீயா போயிருவடா, நான் எல்லா யுத்தத்தையும் நான் பண்ணிடுறேன்டா. ஓகேயா? நீ உள்ள போயிருவ. உள்ள போன பிறகு நீ ஃபாலோ பண்றதுக்கு தான் இந்த கட்டளையில் கொடுத்தேன். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு செத்துறக்கூடாதுன்றக்காண்டி கொடுத்தது இது, அவ்வளோதான் மேட்ரு. ரெண்டாவது சொன்னார், நீ விருத்தி அடைவதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. வாசிங்களா இந்த வசனம், ஒன்று தெரிஞ்சுக்க, கட்டளைகளுக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கட்டளைகளுக்கும் காணானுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரட்சிப்புக்கும் கட்டளைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம லைஃப்பை வந்து மோல்டு பண்ணுறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நன்றாக வாசிங்க, இது ரொம்ப முக்கியமானது. உபாகம் 6:2-3 வாசிங்க. காணிக்க கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், சில டிசிப்ளின்ஸ்லாம் கை கொள்கிறோம்னா உள்ளே நுழையிறதுக்கு இல்லை, உள்ளே நுழைஞ்ச பிறகு. ஆ, வாசிங்க. அத நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக, பார்த்தீங்களா, சுதந்திரிப்பதற்காக நீங்கள் கை கொள்ள வேண்டியதுன்னு சொல்லலை, சுதந்திரித்த பின் கை கொள்ள வேண்டியது. கையை தட்டு, அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. நீங்கள் நிறையா பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் செய்யின்றாங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லையே. இந்த இடத்துல காணானுக்கு போறதுக்கு நீ இதை செய்யணும்னு சொல்லலை, சுதந்திரித்த பிறகு. வாசிங்க, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இவைகளே, அடுத்த வசனம், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும், நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், மறுபடியும் அதுக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். அண்டர்லைன் தி வேர்ட், காணானுக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீ விருத்தி அடையலாம். கையை தட்டு, நீ விருத்தி அடைவதற்கும் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ கொடுக்கிற பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, நம்ம கொடுக்கறனால காணானுக்குள்ளே போக போகிறதே கிடையாது. காணான் சிலுவையினால் போனோம், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எவன் எவன் எவ்வளோ விருத்தி அடையலாமோ. கையை தட்டு,